ஹலோ வணக்கம் விவர்ஸ், நானும் இங்கே லிந்து அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிந்து மல்டிப்ளெக்ஸ் தாங்க. ஸோ நம்ம சிந்து மல்டிப்ளெக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஈரோட்லேயே முதல் முறையாக 3 ஸ்க்ரீன் கொண்டு மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட ஒரே தியேட்டர் நம்ம சிந்து மல்டிப்ளெக்ஸ் தாங்க. ஸோ உள்ளே போய் என்னென்ன ஸ்க்ரீன், என்னென்ன ஃபெசிலிட்டிஸில் இருக்குது, எப்படிலாம் டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு உள்ளே போய் பார்த்துலாம் வாங்க. நம்ம சிந்து மல்டிப்ளெக்ஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு அந்தியூர்லங்க. இப்போ நம்ம சிந்து சினிமாஸ் மல்டிப்ளெக்ஸில் இருக்க 1st ஸ்க்ரீனுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தவே தெரியும் எவ்வளோ பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொங்கு மண்டலத்திலேயே மிக பிரம்மாண்டமான ஸ்க்ரீனும் சொல்லலாம். ஸோ இந்த ஸ்க்ரீன் பற்றி சொல்லணும் அப்படின்னா HFR-ல கொடுத்துருக்காங்க. ஸோ HFR அப்படின்னாவே நிறைய பேர் வந்து திங்க் பண்ணுவாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவதார் படம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக, ரொம்ப பிரம்மாண்டமாக, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி லுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் தாங்க இந்த ஸ்க்ரீனை அமைச்சிருக்காங்க. இந்த ஸ்க்ரீன் 1-ல பார்த்தீங்க அப்படின்னா சீட்ஸ் எல்லாம் வந்து கர்வ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஏன் கர்வ் டைப்பில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம உட்காந்து பார்க்குற அளவுக்கு, ஆக்சுவலி லாஸ்ட்டில் இருந்தாலும் சரி எட்ஜில் இருந்தாலும் சரி அங்கே உட்காந்து பார்க்குற அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொல்லி கர்வ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சீட் பற்றி சொல்லியே ஆகணும். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா 24 இன்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் 24 இன்ச் கொடுத்துருக்காங்க, நார்மலாக வந்து இதை விட கம்மியாக தான் நிறைய தியேட்டரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஏன் 24 இன்ச் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஆள் வந்து உட்காந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் குட்டாக வந்து மூவி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே 24 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. இந்த சீட் பார்த்தீங்க அப்படின்னா புஷ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால நீங்கள் வந்து உட்காந்து ரொம்ப அழகாக நீட்டாக படம் பார்க்கலாம். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அதோட அட்மாஸ்ஃபியரை பார்த்து தாங்க நம்ம மைண்ட் செட்டும் சரி நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லோரும் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம சிந்து சினிமாஸ் மல்டிப்ளெக்ஸ் ஸ்க்ரீனில் 1-ல வந்து பார்த்திங்கன்னா பேக் டிசைன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருக்க இந்த டிசைன்ஸ் வந்து நவரசமில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொல்கிறத விட நீங்கள் நேரில் வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அண்ட் வந்து லெஃப்ட் சைடில் வந்து நவரசம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரைட் சைடு, அதே ஆப்போசிட் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வார் பற்றி, அதாவது போர் பற்றி நிறைய கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நீங்கள் நேராக வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்க அப்படின்னா நான் போன தியேட்டர் எல்லாம் பார்த்து ஓகே என்னடா இவ்வளோ நல்ல ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னு நானே வியந்த ஒரு விஷயம் தாங்க. குழந்தைங்களுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்குற இடம் வந்து தனியாக அமைச்சிருக்காங்க நம்ம சிந்து சினிமாஸில். ஸோ அதுவும் வந்து ரொம்ப நீட்டாக, அங்கேயும் வந்து ஏசி வச்சு ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க. நம்ம சிந்து சினிமாஸ் மல்டிப்ளெக்ஸில் 1st ஸ்க்ரீன் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது 2nd ஸ்க்ரீன். ஸோ இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா DTS X கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து நம்ம ஸ்க்ரீன் 1-ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கர்வ் டைப்பில் வந்து ஸ்க்ரீன் பார்த்தோம். ஸோ அதிலே டிஃப்ரெண்ட்டாக இங்கே வந்து ஸ்கோப் டைப்பில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுலேயும் சரி சீட்ஸ் 24 இன்ச் தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து கர்வ் டைப்பில் கொடுத்துருந்தாங்க ஸ்க்ரீன் 1-ல. ஸோ இதில் வந்து நல்லா அழகாக நீட்டாக ஸ்ட்ரைட் லைனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் 2-ல இருக்க சீட்டும் சரி 24 இன்ச் தாங்க கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்து என்ஜாய் பண்ணி மூவி பார்க்குறதுக்காக. அண்ட் வந்து இந்த சீட்ஸோட கம்ஃபர்டபுளும் சரி இது வந்து புஷ் பண்ணால் கொஞ்சம் கீழே இருக்குங்க, அழகாக கம்ஃபர்டபுளாக உட்காந்து பார்க்குற அளவுக்கு தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கலரும் சரி ரொம்ப யூனிக்காக அழகாக நீட்டாக இருக்குங்க. நம்ம சிந்து சினிமாஸ் மல்டிப்ளெக்ஸில் ஸ்க்ரீன் 3-ல தாங்க இருக்கும். ஸோ நம்ம ஸ்க்ரீன் 1 பார்த்தோம் அண்ட் 2 பார்த்தோம், 3 பார்த்தோம். ஸோ இதை விட பார்த்திங்க அப்படின்னா சவுண்ட் சிஸ்டம் பற்றி சொல்லியே ஆகணுங்க. இந்த சவுண்ட் சிஸ்டம் DTS X வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டத்திலே முதல் முறையாக நம்ம சிந்து சினிமாஸில் தாங்க கொடுத்துருக்காங்க. DTS X சவுண்ட் சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா சொல்லும்போது விட நம்ம பார்க்கும்போது, இப்போ வந்து நாங்கள் பார்த்தோம், ஸோ அதை பார்க்கும்போது அந்த ஃபீல் நிறைய இருக்குது, ஜாஸ்தியாகவே இருக்குங்க. தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக நம்ம சிந்து சினிமாஸில் தாங்க DTS X இம்மசிவ் ஆடியோ பிட் ஸ்ட்ரீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் கேட்ட இந்த ஆடியோ சிஸ்டம் DTS X இம்மசிவ் ஆடியோ பிட் ஸ்ட்ரீம், அதாவது இந்த ஆடியோ சிஸ்டம் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக நம்ம சிந்து சினிமாஸ் மல்டிப்ளெக்ஸில் தாங்க கொண்டு வந்திருக்காங்க.
செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிடிஎஸ் எக்ஸோட செட்டப் தாங்க. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம பார்க்கறது கிறிஸ்டியோட ஆர்ஜிபி லேசர் 3D டெக்னாலஜிங்க. அண்ட் சவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா QSE QC's வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிஸ்டமும் சரி இந்த ஃபெசிலிட்டியும் சரி யாருமே எங்கேயுமே கொடுத்ததில்லைன்னு சொல்லலாங்க. மல்டிபிளெக்ஸில் வந்து என்ட்ரன்ஸில் தாங்க இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கோல்டு தீமில் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப யூனிக்காக அழகாக இருக்குது. கோல்டு தீமில் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லா தியேட்டர்லேயும் சரி ஒரு அவுட் ஸ்க்ரீன் தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அவுட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடும் அண்ட் வந்து லெஃப்ட் சைடும் சொல்லி. அப்புறம் வந்து நீங்கள் வந்து உட்காரத்துக்கு கிட்ஸ் வச்சு உட்காரத்துக்கு வாங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான பிளேசஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், ஓகே இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, எமர்ஜென்சிக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எமர்ஜென்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபயர் ஆக்சிடெண்ட் இந்த மாதிரி ஆச்சுனாவே அதற்கான எமர்ஜென்சி ப்ராடக்ட்டும் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாய்மார்கள் வந்து குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுக்காக தனியான இடமும் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்கிறதால உங்களுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சு போகிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சிந்து சினிமாஸ் மல்டிபிளெக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தியேட்டர் ஃபுல்லாகவே கிரானைட்டில் தான் டிசைன் கொடுத்துருக்காங்க. அந்த டிசைனும் சரி ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம வாஷ்ரூம் முதற்கொண்டும் சரி ரெஸ்ட் ரூம் முதற்கொண்டும் சரி ஃபுல்லாகவே ஏசி தாங்க கொடுத்துருக்காங்க. நம்ம சிந்து சினிமாஸில் இன்டர்வெல் கவுண்டரில் தாங்க இருக்கும். ஸோ இன்டர்வெல் கவுண்டர்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸில் தாங்க இருக்கும். ஸ்நாக்ஸ் அப்படின்னாவே தியேட்டர் வரும் அப்படின்னா எல்லோரும் வாங்குகிற விஷயம் என்னென்னா பாப்கார்ன். ஸோ இந்த பாப்கார்னுக்காகவே நம்ம சிந்து சினிமாஸில் வந்து யூஎஸ்ஏலேருந்து இம்போர்ட் பண்ணி மிஷின் வச்சு தயாரிச்சுட்டு இருக்காங்கன்றது மட்டும் இல்லாமல் யூஎஸ்ஏலேருந்து இம்போர்ட் பண்ண சாஃப்டி ஐஸ்கிரீமும் சரி இங்கே இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சிந்து சினிமாஸ் மல்டிப்ளெக்ஸில் இருக்க செல்ஃபி பாயிண்டில் தாங்க இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 360 degrees சுற்றக்கூடிய கேமரா ரோலும் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே நின்றுட்டு நம்மளோட ஃபோனை வந்து அங்கே செட் பண்ணிவிட்டு, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 360 degrees சுற்றும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபோன் மொபைல் டிவியில் தான் பார்த்துருப்போம். ஸோ இதை வந்து நேராக பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சிந்து சினிமாஸ்க்கு கிளம்பிவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபன்னான ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சிந்து சினிமாஸ் மல்டிப்ளெக்ஸில் மட்டும்தாங்க இருக்குது. அப்படின்னாவே எல்லாருக்கும் ஞாபகம் வர ஒரு விஷயம் என்னென்னா ஃபயர் தாங்க. ஃபயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம சிந்து மல்டிப்ளெக்ஸில் ஒரு இடத்துல ஃபயர் வந்தாலும் சரி அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக அணைக்கக்கூடிய வந்து ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் கனெக்ட் பண்ணால் போதுங்க, தியேட்டர் ஃபுல்லாக அணைக்கக்கூடிய ப்ரொடெக்ஷன் இருக்குதுங்க. நம்ம சிந்து சினிமாஸ் மல்டிப்ளெக்ஸில் டிக்கெட் கவுண்டரில் தாங்க இருக்கும். ஸோ இங்கே வந்து டிக்கெட்டை நீங்கள் ரெண்டு விதமாக புக் பண்ணிக்கலாம், ஆன்லைன் அண்ட் வந்து ஆஃப்லைன். ஆன்லைனில் புக் பண்ணோம் அப்படின்னா டிக்கெட்டையும் அப்படின்ற இதுலேயும் வந்து நீங்கள் புக் பண்ணலாம். அண்ட் செகண்ட் பார்த்திங்க பேடிஎம் மூவி டிக்கெட்ஸ்லையும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் எப்படி புக் பண்ணலாம் அப்படின்னா நேராக வந்து இங்கே இருக்க கவுண்டர்ஸில் வந்து நீங்கள் உங்களுக்கான டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாங்க. ஓகே வியூவர்ஸ், ஸோ இது வரைக்கும் நம்ம தியேட்டரோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிந்து சினிமாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா screen 1, screen 2, screen 3 அந்த சீட்டோட கம்ஃபர்டபிலிட்டி, அந்த ஸ்க்ரீனோட என்னென்ன மாடல்ஸை, ஸ்க்ரீன் வந்து எப்படிலாம் டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க, எப்படிலாம் நம்ம பார்க்க கம்ஃபர்டபுளாக இருக்குன்றது எல்லாமே பார்த்தீங்க. அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் கவுண்டரும் பார்த்தீங்க, அப்புறம் வந்து வெளியே அவுட்லேயும் எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி இந்த டிடிஎஸ்ஸு, இந்த மாதிரி பெரிய பிரம்மாண்டமான ஸ்க்ரீனு, இந்த பிரம்மாண்டமான டிசைன்ஸு, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மாடல்ஸ், இதெல்லாமே வந்து கொண்ட ஒரே தியேட்டர் நம்ம சிந்து சினிமாஸ் தாங்க. நம்ம சிந்து சினிமாஸ் மல்டிப்ளெக்ஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு அந்தியூரில் தாங்க. அந்தியூர்லேருந்து கரூர் ரோட்லேயே மெயின்லேயே அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த சிந்து சினிமாஸ் நீங்கள் வந்து உங்கள் டிக்கெட்டை புக் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே உங்கள் ஃபோன் எடுத்து டிக்கெட் நியூ அண்ட் வந்து பேடிஎம் மூவி டிக்கெட்ஸில் வந்து புக் பண்ணலாம். ஸோ நேரடியாக வந்தாலும் சரி நீங்கள் வந்து இங்கே வந்து உங்களோட டிக்கெட்ஸை புக் பண்ணிக்கலாம். Thank you.
மல்டிப்ளெக்ஸ்ல இப்ப நம்ம கூட ரெண்டு வியூவர்ஸ் இருக்காங்க, சோ அவங்க கிட்ட பேசலாம். ஹாய். ஹாய். ஓகே, சொல்லுங்க, மூவி பாத்துட்டு இருந்தீங்கல, எப்படி இருக்கு? செம்ம அருமையா இருக்கு. ஓகே, மூவி நல்லா இருக்கு. ஓகே, நீங்க பாக்குறதுக்கு எப்படி எல்லாம் இருக்கு இந்த தியேட்டர்ல? நம்ம ஹீரோட இங்க ரொம்ப பெஸ்டா இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா சவுண்ட் சிஸ்டம் செம்மையா இருக்கு. எங்கேயும் பார்க்காத மாதிரி எனக்கு இருந்துச்சுங்க. ஸ்கிரீன் எப்படி இருக்கு? புதுசா வந்த மாதிரி எனக்கு எப்படி சொல்றது சந்தோஷமா இருக்கு எனக்கு. இப்போ நம்ம கூட ஒரு அழகான ஃபேமிலி இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். ஹாய் மேம். ஹாய், பேர் சொல்லுங்க. என் பேர் ப்ரொஃபசர் சரவணன். சுதாமணி. ஸ்ரீஹரன். எந்த ஊர் சார்? நாங்கள் பவானி. ஓகே சார், பவானிலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க இல்லையா? ஸோ நம்ம அந்தியூர்லேருந்து புதுசாக இந்த தியேட்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது சார்? ரியலி நல்லா இருக்கு. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நல்லா இருக்கு. தென் டால்பி அட்மாஸ், சவுண்ட் எஃபெக்ட், எவ்ரி திங் இஸ் குட். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து பார்க்குறதுக்கு ஒரு டீசெண்டான பிளேஸ். ஸோ சார், ஓகே, இந்த யூனிக் டிசைன்ஸ்லாம் வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க தியேட்டரு, அதை பற்றி என்ன சொல்ல? நல்லாயிருக்கு. அதாவது நம்ம யூஸ்வலாக வந்து ஒரு நல்ல மூவி பார்க்கணுன்னா வி ஹாவ் டு மூவ் டு எதர் ஈரோடு போகணும், எதர் கோயம்புத்தூர் அந்த மாதிரி போகணும். ஸோ அந்த ஒரு அட்மாஸ்பியர் எல்லாமே வந்துட்டு இந்த டியர் 3 சிட்டிஸ்ல இருக்குது வந்துட்டு இட்ஸ் ரியலி வெல். ஓகே சார், ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்டினா இங்க நிறைய ஃபன்னான ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கு. एक्चुअली பாத்தீங்கன்னா செல்ஃபி பாயிண்ட் எல்லாமே இருக்கு, அதெல்லாம் ட்ரை பண்ணீங்களா? நோ, ஜஸ்ட் ஓகே சார். ஓகே, இந்த இன்டர்வியூல போய் ட்ரை பண்ணிடுங்க. ஓகேவா? थैंक यू. ஓகே, ஹாய் டா. ஹாய். என்ன படம் பாத்தீங்க? வாரிஸ். வாரிஸ் நல்லா இருக்க படம். சூப்பரா இருக்கு. சவுண்ட், ஸ்கிரீன்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? ஓகே, थैंक यू. थैंक यू. Thank you ma'am. Okay, thank you. இப்ப நம்ம கூட ஒரு அழகான ஃபேமிலி இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹாய் சார். ஹாய். எந்த ஊர் சார்? நாங்க அந்தியூர்ங்க. ஓகே, அந்தியூர் இல்லையா? சோ அந்தியூர்ல இவ்ளோ பிரம்மாண்டமான தியேட்டர் கொண்டு வந்திருக்காங்க, எப்படி இருக்கு சார் படம் பார்க்க? பார்க்கறேன்னா வெளிய போகணுங்க, ரொம்ப ஈரோடு போகணும், கோபி போகணும். உள்ளூர்லயே இருக்குங்கிறது சந்தோஷமாவும் இருக்கு, பிளஸ் என்னன்னா நமக்கு பக்கமாகவும் இருக்கு. நம்ம வெகு தூரம் அதுக்குன்னு செலவு பண்ண போதில்ல, உள்ளூர்ல நல்ல பிரம்மாண்டமா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சோ மச். ஓகே, இப்ப நம்ம கூட ஒரு அழகான ஃபேமிலி இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹாய். ஹாய், பேர் சொல்லுங்க. பிரவீன்ராஜ். விஜய் லட்சுமி. சஞ்சனா. பாலு. படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. ஓகே, பார்க்க சவுண்டு சீட் எல்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கா? இங்கே டிசைன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு இல்லையா? பெரிய பெரிய இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. இந்த தியேட்டர் எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பராக இருக்கு. ஜாலியாக இருக்கா? ஓகே சார், தேங்க்யூ. ஹாய் மேம். ஹாய், ஹவ் ஆர் யூ? பேர் சொல்லுங்க. ஐம் கவிதா. கார்த்திகேயன். இந்த பிளேஸ். நாங்கள் நேட்டிவ் அந்தியூர். அந்தியூர் தானா? ஓகே சார், சூப்பர். அந்தியூர்லேயே இவ்வளோ பிரம்மாண்டமான தியேட்டர் கொண்டு வந்திருக்காங்க, எப்படி இருக்கு மேம்? வெரி ஹாட், சூப்பராக இருக்கு. இங்கே இருக்கல எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. செம மாசாக இருக்குது. தேட்டர்ஸ் லுக்கிங் உள்ளே ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே வெரி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. நல்ல ரிச் லுக்காக இருக்குது. இது அந்தியூருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லேண்ட்மார்க் சொல்லலாம். அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், எப்படி ஈரோடு டவுன் பெரிய மாநகராட்சியில் டிஸ்ட்ரிக்டில் சொல்கிற மாதிரி அந்தியூர் வந்து பெரிய ஹைஃபை ஸ்டேட்டஸ். செமையாக இருக்குப்பா. உங்களுக்கு எப்படி? நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு பார்த்தா எல்லாமே எந்தூசியாஸாக இருக்குது. ஓகே மேம், தேங்க்யூ. நல்லா இருக்கு. ஹாய் சார். ஹாய் மேம். எந்த ஊர் சார் நீங்கள்? மேடம் பகத்தில் பவானி தொட்டிவளையம். நான் பருவாச்சி. ஓகே சார், சூப்பர். இங்கே வந்து நம்ம அந்தியூரில் இவ்வளோ பிரம்மாண்டமாக தியேட்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, எப்படி இருக்குது சார்? நான் ரொம்ப நைஸாக இருக்கு மேம். என்னென்னா இது சென்னை கோயம்புத்தூர் இருக்கிற ஸ்க்ரீன் மாதிரி. ஓகே, இங்கே நல்லா பெட்டாக இருக்குது. உங்களுக்கு சார்?
நம்மளுக்கும் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குது, அதனால சந்தோஷமா இருக்கு. ஓகே சார், ஓகே நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு தியேட்டர்? நல்லா இருக்குங்கக்கா. என்ன சொல்லலாம் ரொம்ப அழகா இருக்கீங்க. ஓகே, தியேட்டர் வந்து நியூவா ஓபன் பண்ணிருக்காங்க இல்லையா அந்தியூர்ல, எப்படி இருக்கு? எக்ஸ்பெக்டே பண்ணல, இட்ஸ் ரியலி நைஸ். நல்ல இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்லயே இருக்குது. அங்க இருக்கிறதுக்கும் இங்க இருக்கிறதுக்கும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கு, அதையோடவே நல்லா இருக்குது இங்க. இட்ஸ் ரியலி நைஸ். ஹாய் சார், வெரி அப்ரிஷியேட், இட்ஸ் கோயிங் டு வெரி குட் சக்சஸ் சார். ஓகே, ஹாய் மேம். ஹலோ, அழகா இருக்கு. மறைக்கல, வெரி சூப்பர். அதுதான் ஒரு மணிமகுடம் தான் அந்தியூருக்கு. எங்க சார் சார்பில், எங்க வீட்டு சார்பில் சார்க்கு ஒரு பெரிய கங்கிராட்ஸ். தேங்க்யூ ஃபேமிலிக்கு. தேங்க்யூ. பர்சனலாகவே சாருக்கு தெரியும், எங்கள் ஃபங்க்ஷனுக்கு ஃபேமிலியோடய வந்திருக்காங்க. ரொம்ப கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்த வியூவர்ஸ் கிட்டே பேசலாம். ஹாய் சார். ஹாய். எந்த ஊர் மேம்? ஈரோடு மேம். பேர் மேம்? சரண்யா. முரளிதரன். சார், ஈரோட்லேருந்து வந்திருக்கீங்க இல்லையா, தியேட்டர் எப்படி இருக்குது? தியேட்டர் வந்து சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குது. நிறையா பக்கம் படம் பார்த்துருக்கேன், சென்னையில் ஈரோட்டில் எல்லா பக்கம் படம் பார்த்துருக்கேன். பட் இங்கே அந்தியூரில் வந்து இந்த தியேட்டர் வந்து வேறு லெவலில் இருக்குது. சவுண்ட் சிஸ்டம் எல்லாமே நம்ம நியூ ட்ரெண்டுக்காக கொண்டு வந்திருக்காங்க. எப்படி இருக்கு? நான் ஃபஸ்ட்டு அதை ரீல்ஸில் பார்த்துட்டு தான் வந்தேன். சவுண்ட் சிஸ்டம் ஸ்க்ரீனை பற்றியெல்லாம் போட்டிருந்தாங்க. இதோ மொத்தமாக 5 தியேட்டர் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. நல்லா இருக்கு. ஓகே சார். ஓகே மேம், உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபேமிலியாக கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி தான் அமைச்சிருக்காங்க எல்லாமே. சரி, அது எப்படி இருக்கு? எல்லாமே ஃபேமிலியாக சூப்பராக பார்க்கலாங்க மேம். நல்லா இருக்கு, குழந்தைகளுக்கும் நல்லா இருக்கு. ஓகே, ஹாய். ஹாய் சொல்லுங்க. ஹாய். தேங்க்யூ சார். ஓகே, நெக்ஸ்ட் வியூவர்ஸ் கிட்ட பேசலாம். ஹாய் சார். ஹாய் மேம். பேர் சொல்லுங்க. விக்னேஷ். ரமேஷ். சுந்தர்ராஜ். பிரவீன். இந்த ஊரா சார்? ஆ, இங்கே தான், லோக்கல் சார். லோக்கலில். ஸோ இங்கே வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக நம்ம வந்து சிந்து சினிமாஸ் இருக்குது, எப்படி இருக்குது சார்? இல்லை, ரொம்பாலுமே மிக பிரம்மாண்டமாக தான் இருக்குது. நாங்கள் ஏதாவது மூவி பார்க்கணும்னா ஒன்றா ஈரோடு போகணும், இல்லை கோபிச்செட்டிப்பாளையம் போகணும். ஸோ இது நமக்கு கிடைச்சது ஒரு ஒரு பெரிய ஒரு இது தான். உங்களுக்கு சார்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸாக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா ரூரல் மக்களுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம போனால் டென்ட்டு கொட்டாய படம் பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த மாதிரி இடத்துல நம்ம எப்படி பார்ப்போம் அன் டைம், இப்போ சார் சொன்ன மாதிரி லாங் டைம் லாங்கில் போனோம்னா அந்த டைம் செட் ஆகாது, குழந்தைங்க கூட்டிகிட்டு போகுது. இதை நம்ம வேணும்னா அடிச்சு பிடிச்சி ஒரு 10 நிமிஷம் போகலாம் அப்படிங்கும்போது இது ஒரு சந்தோஷமான ஒரு இது. இங்கே சவுண்ட் சிஸ்டம் ஸ்க்ரீன் எல்லாமே எப்படி இருக்குது சார்? சொல்லப்போனால் வேறு லெவல். மினி உலகம். தேங்க்யூ சார். ஓகே ஓகே.